ஹலோ கைஸ், லப்பிக்க மேக்ஸிமம் ஃபேனாக இருப்பீங்க. நானே ஃபேனாக இருக்கேன் மாதிரி ஏன்னா போகலாம் எப்படிப்பட்ட ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எப்போ உங்களுக்கு தரமான மஜாவான ஒரு ஓபி கலெக்ஷனை கூட எடுத்து வந்திருக்கோம். அதனால் முடிஞ்சளவுக்கு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் எப்போ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இருக்கா மறக்கா வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தங்களும் லைக்கு கமெண்ட் ஷேர்னு பண்ணி தேர்க்கி விடுங்க. அப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, பண்ணுறவங்களுக்காக ரெகுலராக அப்படி வந்துட்டு தான் இருக்கும். அதனால் வீடியோ அப்படி இப்படினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். போக போக வந்து வீடியோ வந்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்துடுவோம். என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே குவாலிட்டியாக கொடுக்குறேன். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் உள்ள அட்மின் நம்பருக்கு டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது மாதிரி விறுவிறும் கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பிளேட் போனாலும் நினைக்கிறேன். புதுசாக வந்து நிறைய பண்டல்ஸ்லாம் விட்டுருக்காங்க ஃப்ரீ ஃபயரில் தீபாவளி ஸ்பெஷலாக. அதனால் எல்லாருமே அந்த ஈவெண்ட்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டாப் பண்ணுவேன்னா ஒரு நார்மலாக ஒரு லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ஓகே, அதுமாதிரி விறுவிறுன்னு கலெக்ஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே ப்ரொஃபைல் சைடு வந்தீங்கன்னா வந்து ஒரு தரத்தின் தரமான ப்ரொஃபைல்லாம் ஒரு 75 லெவல் வச்சிருக்காப்புல 29K லைக் வச்சிருக்காரு. இப்படி பார்த்துக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிஆர் ரீசன்லாம் கரண்ட்லேயுமே 2 ஸ்டார் வச்சிருக்காப்புல ஹீரோக்கில். 16 ரீசன் ஆல்ரெடி ஹீரோக்கு இருக்காப்புல. சிஎஸை பொறுத்த வரைக்கும் 139 ஸ்டார்ஸ் வச்சிருக்காரு. ஓகே, அதுக்கு முன்னாடி 17 ரீசன் இந்த எப்படி சொல்கிறது இதெல்லாம் போயிருக்காப்புல 5 இயர்ஸ் ஓல்டு. அது மாதிரி ஒரு கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் அது மாதிரி எக்ஸட்ரா எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிங்க. போக போக வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு முன்னாடி பார்த்துடலாம். வேறு எதுவும் ப்ரொஃபைலில் சொல்லிக்கமே கிடையாது. கன் கலெக்ஷன் வந்துடலாம். நான் கன் கலெக்ஷன் வந்தீங்கன்னா வந்து ஏகே பொறுத்த வரைக்கும் நியர் மேக்ஸ் வச்சிருக்காப்புல. இங்கே போய்ட்டு டாப் ஏகே வச்சிருக்காப்புல, டாப் டைட்டன்ஸ் கேர் வச்சிருக்காப்புல, எக்ஸ்எம்எட் வந்து இங்கே போய்ட்டு டாப்பில் உள்ளது வச்சிருக்காப்புல, எக்ஸட்ரா தரமான கன் ஸ்கின் வச்சிருக்காப்புல. அது மாதிரி எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஒரு நல்லது ஒரு கன் ஸ்கின் வச்சு விளாட்ற மாதிரி அப்படிங்கிறது வச்சிருக்காப்புல. எம்பி40க்கு பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு எல்லோ பக்கம் வச்சிருக்காப்புல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு டாப் E90 வச்சிருக்காப்புல. அது அம்சமுக்கு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. M10 வந்து எல்லாருக்கும் பிடிச்ச டாப் M10 வச்சிருக்காப்புல. AWMக்கு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கன்ஸ்கின் கிடையாது. ஓகே, எக்ஸ்எம்எட் டாப்பு, அப்புறம் டைட்டன்ஸ் கேர் டாப்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா M60யா எத்தனை அங்கே ஒரு 2 டாப்பு, அப்புறம் இங்கே ஒரு 2 டாப்பாக மொத்தம் 5, 6 டாப் போல். அப்புறம் சம்திங் ஒரு மேக்ஸோ 2 மேக்ஸோ இருக்கும். ஒரு 75 லெவலு, 23 குளோவால் இருக்குது, கிரானட்டுக்கு 40 இருக்குது. இந்த ஓல்டு கிரானட்டுக்கு மட்டும் இதெல்லாம் ரிட்டர்ன் பேக் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எக்ஸட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேரான பண்டல் இருக்குது. பேர் வந்து பைரட் எலைட் பாஸ் பண்டல், ஸ்கல் கேப்டன் சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சலாக உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அது வந்து ட்ராப் எலைட் பாஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கோப்ரா பண்டல் இருக்குது, அது இல்லாமல் எல்லாருக்குமே கொஞ்சம் பர்பிள் ஆர்டிக் இருக்குது. இது வந்து ஒரு தரமான பண்டல், இருக்கிறதுலேயே கொஞ்சம் வித்தியாசமான பண்டல் தான் இதுதான். அது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ப்ளூ ஷேட் இருக்குது. அப்புறம் இங்கே போட்டு டாப் ஜோக்கர் வந்து அதில் உள்ளது டாப் ஜோக்கரில் லாஸ்ட் ஜோக்கர் வச்சுருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச இந்த ஒரு பண்ணி காஸ்டியூமே இருக்குது. அப்புறம் எக்ஸட்ரா எல்லாருக்குமே பிடிச்ச பிடிக்கு அந்த அதில் உள்ள மண்டை பண்டல் வச்சுருக்காப்புல. இதில் எலைட் பாஸ் 13 வச்சுருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டல்ஸ் வச்சுருக்காப்புல. ஓகே, வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் மோஸ்ட்லி கவர் பண்ணி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓல்டு ரேங்க் டிஷர்ட்டுமே நிறையவே வச்சுருக்காப்புல, போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வேறு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அவ்வளோதான் மோஸ்ட்லிலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட் ஃபுல் எடிட்டிங் கலெக்ஷன் நம்ம குரூப்பில் இருக்குது. அது கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்டி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து எனக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டு விறுவிறுன்னு தான் சொல்லியிருப்போம். இந்த பேக்ரவுண்ட் ஆயிடுச்சு அதை முதல்ல சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சொல்லிப்போம். பாய்.